श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृतिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே 5வது அங்கத்தில் தர்ப்பணனுடைய அட்டகாசத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சுவாமியினுடைய கவிதா சாமர்த்தியத்திற்கு நாம சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த பெரிய பெருவாளும் பெரிய பிராட்டியாருமே சர்வதந்திர சுதந்திரம்னோ கவிதார்த்திக சிம்மன் என்றெல்லாம் சொல்லி அன்னைக்கே அவர் வந்து அவருக்கு பெரிய பிரதங்கள்லாம் கொடுத்துட்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுவாமியினுடைய வார்த்தைகள் இருக்க அவை எல்லா காலத்துக்கும் ஏற்பனவாகவே உள்ளன என்பதுதான் முக்கியமான விஷயம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தர்ப்பம் சொல்லுவதாக இன்றைய நடைமுறையிலே நடக்கக்கூடிய கலி கோலாகலத்தை சுவாமி அருளி செய்கின்றார். நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க, சுவாமி காலத்திலேயே இந்த மாதிரி இருந்தாக்க இந்த காலத்துல ஏன் இருக்கக்கூடாதுன்னு நாம நினைப்போம். இதுதான் நம்மளுடைய ஒரு குயுக்தி, ஒரு துர்புத்தி. ஆனா சுவாமி இதெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறது எதுக்காகன்னா, இப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் இருக்கும், இந்த சிரமங்கள்லேருந்து நாம் மீள வேண்டும், நாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஏமாறக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்றார். இப்பொழுது தர்ப்பன் சொல்லுகின்றான், அவனுடைய வார்த்தை பிரகாரத்திலே வடக்கிலிருந்து காஷ்மீரத்திலிருந்து ஒருவன் வருகிறான், அவனை பார்த்து கேட்கிறான் தன்னுடைய மனைவிமார்கள் ஈர்ஷ்யா அசூய என்று இரண்டு பேர் இருக்கின்றார்களே, அவர்கள் சௌகரியமாக இருந்திருக்காளா சௌக்ஷமா இருக்காளான்னு கேட்கிறார். அந்த ஈர்ஷ்யாவும் அசூயையும் கிரி பிரதட்சிணம் பண்றதுக்காக போறார். இந்த மகாமோகனுடைய மனைவி துர்மதி தங்களுக்கு உலகம் முழுக்க மகாமோகனுடைய ஆட்சி நிலவ வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை பண்ணுகிறாள், அவர்களுக்காக கிரி பிரதட்சணம் செல்கிறார். இவா ரெண்டு பேரும் கிரி பிரதட்சணம் போகச்சு சுமதியினுடைய விவேகனுடைய மனைவி சுமதியினுடைய ஆட்கள் கருணா முதிதா அபேக்ஷா இப்படி மூன்று இருக்கிறவள், உபேட்சா கருணா முதிதா உபேட்சா இவா மூணு பேருமே இந்த அசூயையும் ஈர்ஷ்யா அசூய இவா ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல ஒரு பாத்தாளத்துல தள்ளிட்டாரா. ஏன் தள்ளிட்டாருனாக்கா, வைராக்கியமான ஒரு வைராக்கியமாக ஒரு ஏணியில ஏறணும்னாக்கா இந்த ஈர்ஷையும் அசூயும் இருந்தாக்கா ஏற முடியாது, அயல கீழே தள்ளிட்டா இவா ரெண்டு பேரையும் சுரங்காயாம் நிருத்தேன்னு சொல்லி சொல்லச்சு. அப்ப இவன் சொல்றான், உலகம் முழுக்க பரவி இருந்திருக்கிறவள் என்னுடைய மனைவிமார்கள், ஈர்ஷையும் அசூயையும் இல்லாத இடமே கிடையாது. அப்படி இருந்துருக்கச்சு எப்படி அவளை கொண்டு போய் சுமதியினுடைய ஆட்கள் எப்படி கீழே தள்ள முடியும்னு யோசனை பண்ணி பார்க்கறான். அப்புறம் சொல்றான், யோசனை பண்ணி பார்க்கறான், இப்ப வந்திருக்கவன் பேரு என்ன தெரியுமானா மிச்சாச்சாரன்னு பேரு. அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்மளையே ஏமாத்துறவன், நாம் உலகம் முழுக்க ஏமாத்துறவனாக இருந்தன்னா கூட என்ன கூட ஏமாத்துறவனாக இருந்துட்டு இருக்கிறவன் இவன் தெரியுமா, இவன் ஒரு வியாதன் வேடுவனுடைய ஆளிவன், இவனுக்கு மிச்சாச்சாரன்னு பேரு, இவன் விப்ளாவகோ வைதிகா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜாயா திஷ்டதி சாங்கயோக சமயே சார்வாக சிஷ்யா சகா
மிச்சாச்சார சமாஹ்வயா, இவன் பேரு மிச்சாச்சாரன்னு பேரு. ஸ்வயமாசோ விப்ளாவகோ வைதேசிகா வைதிகா அப்படின்னார். இந்த மிச்சாச்சாரம்னா என்ன அர்த்தம்னா, கரியே கர்மே இந்திரியாணி சம்யம்யா ஆஸ்தே மனசாஸ்மரன்னு இந்திரியார்த்தான் விமூடாத்மா மிச்சாச்சார சவுச்சியத்தைன்னு கீதையில் சொல்லியிருக்கு. இந்த புலன்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கி இந்திரியார்த்தான் விமூடாத்மா மிச்சாச்சார சவுச்சியத்தை, இந்திரியங்கள்லாம் எவைகளுக்காக ஏற்பட்டதாக இருந்திருக்கோ அவைகளுக்காக எதையும் செய்யாமல் அவன் இருப்பவன் பெயர் மிச்சாச்சாரன்னு பெயர். ஆனால் இந்த இடத்துல சொல்ற மிச்சாச்சாரன் யாருன்னாக்கா, வேஷத்தினாலும் மிச்சாச்சாரம், இது மிச்சாச்சாரன் பொய்யான ஆச்சாரத்தை உடையவன் ஒரு அர்த்தம். அதோடு மாத்திரமில்ல நாம்னா பெஸ்து ததார்த்தம், பெயர்னாலையும் மிச்சாச்சாரன் இருந்துட்டுருக்கான். விப்ளாவகான், விப்ளாவகன்னு சொல்லி சொல்றது, விப்ளாவகன்னாக்க ஏமாத்துறவன். யோ அர்த்தார்த்தி மாம் த்விஜே தத்யாதி வேதஞ்செய்வ அவிதானதாம் அனத்யாயேச தம் பிராகு வேத விப்ளவகம் புதாக என்பதாக சொல்றார்கள். அதாவது விப்ளவகன் வேதங்களை இறைக்கிறவன் அர்த்தம், கண்டபடி இறைக்கிறவன் அர்த்தம். யாரெல்லாம் அர்த்தார்த்தி, இது வேதம் சொல்ற வார்த்தை, யஹா அர்த்தார்த்தி மாம் த்விஜே தத்யாத் வேதம் செய்வ அவிதானதா, யாரெல்லாம் வேதாத்தியனம் பண்றதுக்கு நான் மாசமா பணம் கொடுக்குறேன் என் ஆத்துல வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி வேதாத்தியனம் சொல்லி கொடுன்னு சொல்லி, அதுக்காக ஒருத்தன் கணக்கு வேதாத்தியனம் சொல்லிக் கொடுக்குறவனா இருந்தான்னாக்க அவன் விப்ளவகன், வேதத்தை இறைக்கிறவன். பிரதகாத்தியனம்னு பேரு, பணம் வாங்கிண்டோ நான் அத்தியனம் பண்றேன் அதுக்காக பணம் கொடுன்னு சொல்லி பணம் வாங்கிண்டோ, நான் சொல்லி வைக்கிறேன் அதுக்காக பணம் கொடுன்னு கேட்டுண்டோ வேதாத்தியனம் சொல்லி வைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லு. இது எல்லாம் பத்தியமான விஷயத்தை, இன்னைக்கு நடக்கிற விஷயத்த சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அனத்தியாயேஜ தம்பிராகு வேத விப்ளவகம் புத்தாக, வேதாத்தியனம் சொல்லி வைக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு முறை இருந்துருக்கு. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு ஆச்சாரியனை பார்த்து விழுந்து சேவிச்சு அவனுக்கு சுசுரூஷ பண்ணி அந்த மாதிரி வேதத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எதுவும் இல்லாத போயிடுத்துனாக்க அவிதானதா, வேதாத்தியனம் பண்ணணும்னாக்க அதுக்கு கால நியமங்கள்லாம் இருக்கு. அனத்தியனத்தில் பண்ணக்கூடாது. சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதம, அஷ்டமி இந்த மாதிரி தினங்கள்லாம் வேதாத்தியனம் பண்ணக்கூடாது. சப்தமி, சதுர்த்தி, திரையோதசி இன்னைக்கு ராத்திரி பிரதோஷம், இப்படிப்பட்ட பிரதோஷ சமயத்தெல்லாம் வேதாத்தியனம் பண்ணக்கூடாது. ஆரண்யக பாகங்கள்லாம் அபிஸ்ரவணம், ஆரண்யக பாகம் இதெல்லாம் ராத்திரியில் சொல்லக்கூடாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு வேதாத்தியனம் பண்றதுக்கு. இது எதையுமே கடைபிடிக்காமல் ஒரு பணத்துக்காக ஒருத்தன் கணக்கு வேதாத்தியனம் சொல்லி வச்சான்னாக்க அவள்லாம் வேத விப்ளவகாள் என்று சொல்லப்படுகிறார்கள். வேதத்தை அங்கங்கே இறைக்கிறவாளாக இருந்துருக்கா. அந்த மாதிரி மிச்சாச்சாரத்தையும் வேத விப்ளவக்காலும் இவெல்லாம் இருந்துருக்காரு. சுவாமி தேசிகன் ரகசத்ரைசாரத்தில் கடைசியில் நிகமனாதிகாரத்தில் சொல்ற, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரகசத்ரைசாரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன்னு, அம்பலத்தில் அவள் உரி ஆக்காமல் இதை ரட்சிக்க வேண்டும் என்பதாக சொல்ற. அம்பலத்தில் அவள் பெரியின் அம்பலம்னா கடத்தரு நாசந்தி, அந்த நாற்சந்தியில் அவுள் பொரிய கொண்டு போய் வச்சுட்டு யாருக்கு ஒன்றும் எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இதை முறையில்லாமல் யாருக்கு வேணால் சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நடக்கிறதோ எல்லாம் விபரீதமாக இருந்துட்டுருக்கு.
இதுதான் இந்த இடத்துல சுவாமி அந்த தர்ப்பனுடைய வார்த்தையாக நமக்கு தெரியப்படுத்துற. கதையும் மித்யாச்சார நாமா வியாத பிரணிதிஹி அலீகவாதீச்ச அசம்பாஷ்யா மாதிரிசைஹி மகாத்மபிஹி. இதையும் போன வாரத்தில் பார்த்த விஷயம்தான், இருந்தாலும் அந்த ஒரு கண்டினியூவேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் இப்படி மித்யாச்சார நாமா, இவன் பேரே மித்யாச்சாரன்னு பேர், இப்படிப்பட்டவனை நாம் பார்த்ததுனாலே இது ஒரு பெரிய தோஷம் வந்துடுச்சு. இவன் அசம்பாஷ்யன், இவன் என்ன மாதிரி மகாத்மாக்களாக இருக்கிறவாளாலே பேசத்தகுந்தவன்னே இல்லாமல் பேசவே கூடாது. இவனை பார்த்தாலே பாப்பம் வந்துடுச்சு. இப்படி பார்த்தாலே பாப்பம் வரத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? ஏதது அவலோகன தோஷ பரிகாராய திவாகரம் ஆத்மானம் வா பசியாமி அப்படின்னு. ஒரு பார்க்கக்கூடாத வஸ்துவை பார்த்தோம்னாக்க சூரியனை பார்க்கறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சூரிய மண்டலாமத்தில் இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதாவது இந்த பாஹ்ய குதிரட்டிகள் எம்பெருமானை நிந்திப்பவர்கள், வேதத்திற்கு புறம்பாக அர்த்தம் சொல்லுபவர்கள், இவர்களெல்லாம் பார்த்தாலே நமக்கு பெரிய தோஷம் வருமா? இப்படி இவளை பார்த்த பிற்பாடு அந்த தோஷம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்துனாக்க அந்த தோஷம் போறதுக்காக சூரியமண்டலாந்திரவர்த்தியாக பெருமாளை தியானம் பண்ணிட்டு அந்த பெருமாளை சூரியனை பார்த்தமானாக்க அந்த பாப்பம் போகும்னு சொல்றது. இப்ப இவர் என்ன சொல்ற, இவனுடைய தர்ப்பனுடைய திமிரு சூரியனுக்கு மேல தானா, அகையால இவாளோட இவாளை பார்த்ததுக்காக திவாகரம் ஆத்மானந்தா பசியாமி, இல்லைன்னா என்னையே ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன் நான் என்பதாக சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஸ்திகர் இருந்த, அவர் என்ன பண்ணுவே, ரொம்ப நல்ல மனுஷன், பிராமணிக்க, பஸ்ஸில் போக வேண்டிய நிர்பந்தம் எல்லாருக்கும் தானே, பஸ் எல்லாருமே அவன் கார்லேயே போயிட்டு இருக்க முடியும், பஸ்ஸில் போகிற நிர்பந்தம் ஏற்படும். பஸ்ஸில் போனாக்க அவர் என்ன பண்ணுவே, அந்த டிக்கெட் கண்டக்டர் கிழிச்சு கொடுக்குறானோ இல்லையோ, அது நாக்கில் தொட்டு அத்தால எடுத்து அந்த எச்சை பண்ணி அந்த டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கும். அது வகை இருக்க முடியாது, இறங்குற வரைக்கும் அந்த டிக்கெட்டை வச்சுட்டு இருக்கணும். ஆகையில இடது கையில் அதை வாங்கிப்பே அப்படியே வச்சுட்டு இருப்பார் இறங்குற வரைக்கும். இறங்கச்சே பேர் அந்த டிக்கெட்டை கீழே போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் ஜலம் கொண்டு வந்துருப்பேர், அந்த ஜலத்தால் கையை அலம்பிப்பேர் பாவம். அதாவது எது எவ்வளவு பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். காலம் எல்லாத்தையும் களிமேல நாம் எல்லா தோஷத்தையும் களிமேல நாம் ஆரோபணம் பண்ணிட்டு இதெல்லாம் கல்விகளாகலாம் நாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் எச்சை பண்ணி கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் சரி அதை வாங்கி ஜோபியில் போட்டுட்டு நாம் போயின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட சில ஆஸ்திகளுக்கு அந்த எண்ணம் இருக்கு. வேறு சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த மாதிரி எச்சை பண்ணி கொடுத்தாங்கனாக்கா இதை சூரியனுக்கு காமிக்கிறது, சூரியனுக்கு காமிச்சுட்டு அப்புறமா உள்ளே எடுத்து வச்சுப்பா, இது பண்ணாக்கா பரவாயில்ல டிக்கெட் வாங்கிட்டு போட்டு போகிறோம், ரூபா எச்சை பண்ணி போனான்னாக்கா என்ன பண்ணுறது, இந்த ரூபா நோட்டை என்றானே அதுக்கு என்னக்கு எச்சை பண்ணி கொடுத்தானு அதுக்கு போட போகிறோம். ஆகையால இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சூரியனுக்கு காமிச்சு எடுத்துக்கிறதுன்னுவா. இதெல்லாம் இந்த கலியில இந்த எச்சலுக்கு எப்படி வழின்னே தெரியல, மனசில் கட்டப்பட்டுக்கிறது தான் மிச்சமாகுமே தவிர வேற ஒன்றுமே வழியே தெரியல. இதெல்லாம் சுவாமி காலத்தில் இருந்திருக்கு போல இருக்கு. ஆகையில தான் சுவாமி சாய்க்கிறாருங்க, திவாகரம் ஆத்மானம்வா பச்சாமின்னு. இந்த தோஷம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, சூரியனையானா பார்க்குறேன் இல்லை என்னையா வேணா பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இப்படி திடீர்னு பார்க்குறேன்னா இப்படி நடந்து வருமா, வேக வேகமாக நடந்து இப்படி பார்க்குறான்னா ஒரு சுத்து சுத்திட்டு அவன் தர்ப்பன் சொல்கிறான், மகானத்யோரிக கங்கா யமுனையோகோ அமி மத்தியமாக ஜனபதாக. இப்போ நாலு நாலு திக்கிலையும் இருக்கிற நாலு பிராந்தத்துலையும் இருக்கிறவாளை பற்றியெல்லாம் சொல்லி ஆயிடுச்சு. இப்போ தான் இருக்கிற இடத்துல என்ன நடக்கிறதுன்றத பார்த்து சொல்கிறான்.
தான் இருக்கிற இடம் எதுனாக்க, பெரிய மகாநதியாக இருந்திருக்கிற கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட இடத்துல, அமி மத்தியமாக ஜனபதாக நகரத்துல நாம இருந்திருக்கோம். ஏதேஷுஜ அவதீரித பிரஹஸ்பதி பிரஜானாம் அஸ்மாக்கம் அனந்த சித்தாந்த சிருஷ்டி கர்பூரம் உபன்யாசம் பிரஜாபதி பசுபதி தத்தவரோபி கப்புரா பிரத்யேஷ்யதி. இது இந்த கங்கைக்கு யமுனைக்கு நடுவில் இருந்திருக்கிற பிராந்தம். இது இந்த பிராந்தத்துல இந்த ரொம்ப கர்வியா இருந்திருக்கிற தர்ப்பனுடைய உபன்யாசம் நடக்கிறது. என்னுடைய உபன்யாசம்ன்றது எப்பேற்பட்ட உபன்யாசம் தெரியுமா? லோகத்துல பிரகஸ்பதி குருதான் பெரிய வசந்த், ரொம்ப உயர்ந்தவராக சொல்லப்படுகிற அவருடைய அறிவு கூட என்னுடைய மேதாவிலாசத்தோட கம்பேர் பண்ணமான அது எங்கேயோதான் இருக்கும், கீழேதான் இருக்கும், தவிர மேல போகாது. அவதீரித பிரகஸ்பதி பிரஜானம், பிரகஸ்பதி பிரஜானம் அவதீரிதா பிரகஸ்பதி பிரஜா. ஏன இப்போ பிரகஸ்பதிக்கு சமாமனமாக இருந்திருக்கிற ஞானமானது, பிரகஸ்பதியினுடைய ஞானமானது அவதீரித்தம் கீழே தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன் அஸ்மாக்கம் அனந்த சித்தாந்த சிருஷ்டி. நான்லாம் பல அப்பப்போ புதுசு புதுசா ஒரு சித்தாந்தத்தை சிருஷ்டி பண்ணுவேன். திடீர்னு திடீர்னு எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் சித்தாந்தம்னு நான் சொல்லுவேன். இப்படி என்னுடைய சித்தாந்தத்தை பத்தி சொல்லச்சே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு சக்தி வேணும் இல்லையோ? அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு சக்திக்காக பிரம்மாவனிடத்துலயும் சிவனிடத்திலையும் போய் தபஸ் பண்ணி வரம் வாங்கி வந்தா கூட என்னுடைய சித்தாந்தத்தை இவாளால புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட சித்தாந்தம். சித்தாந்தம்னாக்க அதுல ஒரு முடிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும். அப்பப்போ ஒவ்வொரு இது மாறிண்டே வந்துன்னா அதுதான் என்னுடைய சித்தாந்தம். அப்ப தெளிவில்லாமையே என்னுடைய சித்தாந்தம், தெளிவில்லாமைன்றதுதான் என்னுடைய சித்தாந்தம், அதுதான் முடிவு. இதை புரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க யாராலையும் எவ்வளவு பேர் எப்பேற்பட்ட வாழ்க்கையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட விஷயம் நான் என்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கேங்களா அப்படின்னு சித்தாந்த கர்பூரம் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவதீரித பிரஹஸ்பதிப்ரஜானாம் அஸ்மாக்கம் அனந்த சித்தாந்த சிருஷ்டிகர்பூரம் சிருஷ்டிகர்பூரம் உபன்யாசம் பிரஜாபதி பசுபதி தத்த வரோபி கஹ்புனஹ பிரத்யேஷ்யதி. சித்தாந்த கர்பூரம் சித்திரம் அப்படின்னு மிஸ்ரமானதுன்னு அர்த்தம். ஆகையால இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, அபவர்க்க மார்க்க நிரோதோத்யதேன அஸ்மத் சுவாமினா சமாஹூதைஹி அபராந்த வாசிபிஹி ம்லேச்ச பூபதிபிஹி அதரோத்தரீகிருதா ராஜதான்யஹ. இங்க என்ன ஆயின்றிருக்கு தெரியுமா? இந்த சித்தாந்தத்தை நாம் பாட்டுக்கு வாயில வந்ததை வளர்றது சித்தாந்தமா இருந்துருக்கு. இந்த சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லாத போயிட்டோம். அதோட மாத்திரம் இல்ல, இந்த தேசத்துல கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவுல இருக்கிற இந்த தேசத்துல எல்லாரையும் மோட்ச மார்க்கத்திலேருந்து விலகி செல்வதற்காக அபவர்க்க மார்க்க நிரோதோத்யதேன அஸ்மத் சுவாமினா சமாஹூதைஹி. இந்த மகாமோகன் என்ன பண்ணிருக்கான், யாருமே மோட்ச மார்க்கத்துல பக்தி பிரபத்தியில ஈடுபடக்கூடாது, இந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபடக்கூடாது, பெருமாளை பத்தி நினைக்க கூடாது என்றெல்லாம் மனசுல நினைச்சுண்டு அதுக்காக என்ன பண்ணா, அபவர்க்க மார்க்க நிரோதோத்யதேன அஸ்மத் சுவாமினா சமாஹூதைஹி அபராந்த வாசிபிகி மிளேச்ச பூபதிபிகி அப்படின்னார். இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த இடத்துல இருந்திருக்கிறவா, கங்கைக்கும் யமுனைக்கும் இருந்திருக்கிறவா, நடுவுல இருந்திருக்கிறவா,
இங்க இருக்கிற ராஜதானியில இருந்துட்டு இருக்கவாள்லாம் என்ன பண்றாள்னா, அபராந்த வாசிபிகி மிளேச்ச பூபதி பிகி அதரோத்தரீ கிருதா. இங்க இருக்கிறவன் பராந்தம் அபராந்தம்னு ரெண்டு சொல்றது, பராந்தம் பிரத்யந்தம் பராந்தம். பாரதத்துக்குள்ள அந்தர்கதமாக இருந்துருக்கிற பாரத வருஷத்தினுடைய எல்லைக்குள்ள இருக்கப்பட்டதாக இருக்கிறதெல்லாம் பிரத்யந்தம், எல்லைக்கு அப்பாற்பட்டது. பாரதத்துக்கு பாரத வருஷத்துக்கு அடங்காமல் பாரத வருஷத்துக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தேசம் இருந்துருக்கேன், அதுக்குதான் பச்சிம தேசம் இருக்கு, அதுக்கு அப்பிராந்தம்னு பேரு. அந்த மேற்கத்திய நாடுகள்லாம், அந்த மேற்கத்திய நாட்டுல இருக்க ராஜாவெல்லாம் இவன் கூப்பிட்டான். இவன் கூட்டா என்னாச்சு, விபரீதமாயிடுச்சு. மிளேட்ச பூபதி பிஹி அதரோத்தரிக்கு தான் ராஜதானியான், அந்த ராஜதானியே கீழும் மேலுமா ஆயிடுச்சான். அதரோத்தரிக்கு தான் ராஜதானியான், நல்லதெல்லாம் கெட்டதா போயிடுச்சு, கெட்டதெல்லாம் நல்லதா போயிடுத்தான். நல்ல காரியம் யாரும் பண்ண முடியாது போயிடுத்தான். கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறது நல்லது அப்படின்னாக்கா அது விபரீதமா போயிடுத்தான். கோவிலுக்கு போனாலே கெட்டதுன்ற புத்தி வந்துருத்தான். எல்லாம் அந்த மிளேச்சராஜாவனுடைய ஒரு சேர்க்கையினால எல்லாமே விபரீதமாயிடுத்து. அபவர்க்க மார்க்க நிரோதோத்தியதையன அஸ்மத் சுவாமினா சமாஹூத்தைகி அபராந்தவாசிபிகி மிளேச்ச பூபதி அதரோத்தரீகிதா ராஜதானியம் சரந்திரி சாத்திர கேச்சித் அமி சக்கரவர்த்தினா டாம்பிகானாம் டாம்பிகானாம் சக்கரவர்த்தினா கேச்சித் அமி அத்திர சரந்தி. நான் தான் டம்பன் நினச்சிட்டு இருக்க, எங்க டம்பனுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். டாம்பிகானாம் சக்கரவர்த்தினா, அதாவது டம்பத்துல அவன மாதிரி யாருமே டம்பம் இல்ல, கர்வத்துல அவ்வளவு கர்வம் பிடிச்சவா லோகத்துல யாருமே சொல்ல முடியாதான். அப்படிப்பட்ட கர்விஷ்டாலும் அப்படிப்பட்ட ஒரு டம்பிகாலும் இந்த லோகத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கா. என்ன பண்றா, அவ மேல மேல போயிட்டே இருந்துட்டு இருக்கா, மேல மேல சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கா. இவெல்லாம் என்ன நடக்கிறதுன்றத பார்ப்போமே. ஏதே சேனல் இந்த இந்த டாம்பிக சக்கரவர்த்திகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு, சஹஜரித சாகூத கதய நிவத்தியாக்கே தர்மே ஸ்திதிமபிநயந்த நிருபதி நமஸ்யந்தே சத்பி நவமரச நாடிந்த மதுஷாச்சித் எப்படிப்பட்டவாளா இருந்துட்டு இருக்கா தெரியுமா, இங்க ஒரு டாம்பிகாள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவ எப்படிப்பட்டவான்றத சொல்ற, ரொம்ப அழகா சொல்ற. அயாச்சந்தா கிஞ்சித் சுவாமி, நிறைய பேர் என்னையும் கேட்பா, தப்பா நினைச்சுக்க வேண்டாம், ஒரு நடக்கிற லோகத்துல நடக்கிற விஷயத்த சொல்றேன் நானு. உங்கள்ட உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. சில பேர் அவளுக்கு பாவம் எதுவும் தெரியாது, அவ அங்கேருந்து கேட்பா சாமி உபன்யாசம் பண்ணணும், ஒரு மணி காலம் உபன்யாசம் பண்ணணும், இந்த தேதியில வர முடியுமா தேவரால, ஏதோ எங்க ஆத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, இல்ல கோவில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, நேர் வரணும்னு கேட்பா. கேட்ட உடனே சரி வரேன்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்து கேட்பா சுவாமி உபன்யாசம் பண்றதுக்கு எவ்வளவு சம்பாவனை கொடுக்கணும் அதையும் சொல்லிட்டா பரவாயில்லன்னு கேட்பா. அப்போ இவா என்ன சொல்லுவா, எனக்கு சம்பாவனை எல்லாம் எதுவும் வேண்டாம், அயாச்சந்தா நான் அந்த மாதிரி எல்லாம் சம்பாவனைக்காக உபன்யாசம் பண்றதில்லைன்னு சொல்லிடுவாளாம். அடுத்தது என்ன பண்ணுவா அப்படின்னா, ஸ்வயமுபன்னதே அநாதர கிரஹா அப்படின்னா, சரி அவள் ஒரு கவர்ல போட்டு சம்பாவனை கொடுத்தாள்னாக்கா
இதெல்லாம் என்னத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கோ, நான் இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வரவே இல்லையே. ஏதோ உங்களோட ஒரு மணி காலம் பகவத் விஷயத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக வரேன். உங்களுக்கெல்லாம் நான் சொல்ற பகவத் விஷயம் கேட்கறதுக்கு இனிமையாக இருந்து இருக்கணும். நான் இப்படி பகவத் விஷயத்தை நான் சொல்றதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்காக தான் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்கள்லாம் இத்தனை பேர் கேட்குறங்களே, இதை காட்டிலும் எனக்கு வேற என்ன சம்பாவனை வேணும்? எனக்கு ஒரு சம்பாவனையும் வேண்டாம். ஆகையால என்னடா பண்றதுன்னா, ஸ்வயம் உபநத்தை அநாதர கிரக, அவளே கொடுத்துருக்கேன் சுவாமி உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் நான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்கனாக்க அதில் அநாதர கிரக, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் சுவாமி, நான் அப்படி அது அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி ஒன்றும் இல்லை, நான் அதுக்கெல்லாம் நான் வரல இன்னும் சொல்லுவாளாம் இவ்வா. இப்படி சொல்லிட்டு தனாயா சைலூஷி சகஜரித்த சாக்கு ஊத்த கதையாக இவாள்லாம் உபன்யாசத்துக்கு போனா தனியா போக மாட்டாளாம். இந்த உபன்யாசத்துக்கு போகச்சையே கூடவே மனைவியும் அழிச்சுட்டுதான் போவாளாம். இந்த மனைவி மாதிரிலாம் போகச்சே சொல்லுவாளாம், கேட்பாளாம், இது சுவாமிக்கு உபன்யாசம் முடிஞ்ச உடனே ராமாயணம் பட்டாபிஷேகம் பண்ணச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏதோ சுவாமிக்கு ஒரு வேஷ்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், புடவை வேஷ்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி வேஷ்டி வாங்கினா சுவாமி சாத்துக்கு, என்ன மாதிரி புடவை வாங்கினா சுவாமி தேவிகளுக்கு பிரீத்தியா இருக்கும் சொன்ன இவர் சுவாமி எதுவுமே சொல்ல மாட்டேன்றார். அவரை கேட்டா உபன்யாசத்துக்கு, அதுக்கெல்லாம் நான் வரல, நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க, எதுவுமே எனக்கு வாணான்னு அவர் சொல்றேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு இவ அந்த யார் உபன்யாசத்துக்கு கூப்பிடுறாளோ அவளுடைய மனைவியை போய் கேட்பாளாம், தேவிகளை போய் கேட்பாளாம். அவள்லாம் தேவிகள்னு தான் சொல்லிக்கணும், மனைவி நல்லா சொல்லிட்டு அவளுக்கு பேர் குறைஞ்சு போயிடும், ஆகையால சுவாமி தேவின்னு அவள்லாம் சொல்லிக்கணுமா. இப்படி சொல்லிட்டா குறைஞ்சு போயிட்டா அப்ப சொல்லுவான், அதெல்லாம் இல்லை சுவாமிக்கு ஒரு மயில் கண்ணு வேஷ்டி அந்த மாதிரி பெரிய வேஷ்டியா நல்லா போட்டு கொடுத்தாதான் அதுக்கு பண்ணாதான் அவர் சுவாமி சாத்திப்பே, சாதாரண வேஷ்டி எல்லாம் அவர் சாத்திக்க மாட்டே. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாதான் ராமாயண உபன்யாசத்துக்கு சௌரியமா இருக்கும் என்று இவா சொல்லுவாளாம். ஓக இவா சேட்ட சொன்ன பிற்பாடு பெரிய இதுதான் போல இருக்குன்னு சொல்லி அவ வாங்கி கொடுக்க போற. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இவா வேஷம் போடுறது அயாச்சந்தகா கிஞ்சித்து, ஒண்ணுமே யாச்சனம் பண்ணாத மாதிரி வேஷம். ஸ்வயம் உபநதே அநாதர கிரகம், தானே அவ கொடுத்தா கூட ஐயோ இதெல்லாம் என்னத்துக்குன்னு ஒரு ஆதரிச்சு ஐயோ இது கொடுத்துருக்கே சந்தோஷம்னு நினைக்காத ஒரு வேஷம். ஆனா பின்னாடியே என்ன பண்றது அப்படின்னா, கணாயா சைலூஷி சகஜரித்த சாக்கூத்த கதையா, இந்த மனைவியும் சிஷ்யனையும் ஐட்டம் போறதுக்கு காரணமே என்னடான்னா, இவனுக்கு என்ன வேணும்ன்றத அவன் சொல்லணும், அவன் மூலமா இவன் வாங்கிக்கணும்ன்றதுக்காகத்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் டம்பனுடைய ஒரு புது யுக்தியான் இது. இது நிவத்தியாக்கே தர்மே ஸ்திதி அபிநயந்த நிருபதி நமஸ்யந்தே சபிஹி நவமரச நாடிந்த மதுருஷக. இது மாத்திரம் இல்ல, இந்த நட்டார்கள் இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கிறவா, அதாவது இந்த பிரதேசத்துல இருக்கவெல்லாம் ஒரு நட்டனம் ஆடின்னு இருக்க, இந்த மாதிரி தான் ஒண்ணுலயுமே ஆசை இல்லாத மாதிரி இருக்க மாதிரி இருந்துட்டு தன்னை சேர்ந்தவாளை கொண்டு தான் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வாங்கிக்கிறோம். இப்படி பண்ணிட்டு ஒரு நட்டனம் ஆடின்னு இருக்கிறவாளாக இருந்துட்டு இருக்க. நிவர்த்தியாட்சே தர்மே ஸ்திதிம் அபிநயந்தா, தாங்கள்லாம் பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி பிரவருத்தி தர்மத்துல ஆசிரியக்கிறவாளா இல்லையா, நிவர்த்தி தர்மத்துல ஆசிரியக்கிறவா மாதிரி ஒரு வேஷம் போட்டுருக்காளாம். ஸ்திதிம் அபிநயந்தா, எதுவுமே வாணா ஒண்ணுமே இல்லாதது மாதிரி ஒரு நிவர்த்தி தர்மத்துல தாங்கள் இருக்க மாதிரி ஒரு அபிநயம் பண்றாளாம். இப்படிப்பட்ட ஒரு அபிநயத்தை பார்த்த உடனே, இந்த வேஷத்தை பார்த்த உடனே எத்தனையோ பேர் ஏமாந்து போயிடுறாளாம். அந்த ஏமாந்து போறது தான் நமஸ்யந்தே சத்பிஹி நவமரச நாடிந்த மதுருஷா. சத்பிஹி நமஸ்யந்தே, நல்லோர்களால் வணங்கப்படுகின்றனர். அவளுக்கும் சாந்திரகம் வர மாதிரி பண்றாராம். அப்பா என்ன சொல்றதுன்னா, தேசிகன் பார்க்கிறார், யாரையும் விட்டு வைக்கல, இந்த உபன்யாசம் பண்றவாளையும் விட்டு வைக்கல,
இது கடைசியில் இப்படி எப்படி போய் நம்மள்டே வந்துட்டாரு. நிவத்தியாட்சே தர்மே ஸ்திதி அபிநயந்தா நிருபதிம் நமஸ்யந்தே சத்விஹி நவபரத நாடிந்த மதுருஷா. ஆகையால இந்த சாந்திரச அனுபவம் எல்லாருக்கும் பெருகும்படியாக இவெல்லாம் அத்தியாச்சரியமாக நடிக்கின்ற இருக்கா. இந்த நாடகம் இருக்க ஒன்றும் சொல்லவே முடியாது. ராமாயணம் உபன்யாசம் பண்ணாக்க அனுமார் கணையாழி கொண்டு வந்து கொடுத்தாருனாக்க உபன்யாசகருக்கு ஒரு மோதிரம் பண்ணி போடணும்னு ஒரு இதுவான். இதெல்லாம் போய் அந்த உபன்யாசகருடைய மனைவி யார் ஆர்கனைசராக இருக்காளோ அவள்கிட்ட போய் சொல்லிவிடுவா. அந்த சமயத்தில் கணையாழி கொண்டு வந்து கொடுத்தார். அதை ராமர் பார்த்துட்டு திருஷ்டா சீதான்னு அனுமார் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு ஒரு சந்தோஷப்பட்டு அந்த இந்த இதுக்கெல்லாம் பார்க்குறார். இந்த அந்த சூடாமணியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சூடாமணி ஒரு தங்கத்தில் சூடாமணி ஒன்று வாங்கி வந்து கொடுக்கணும். அங்கே சீதைக்கு சொல்லச்சே ராமர் அணைச்சி வச்சிருக்கேன் இதுதான் அடையாளம்னு சீதைக்கு சொல்லச்சு அந்த கணையாழியை காமிக்கச்சு அவள் உபன்யாசகருக்கு மோதிரம் போடணுமா. இப்படிலாம் பண்ணாதான் அதெல்லாம் தான் உபன்யாசம், விசேஷமான உபன்யாசம்னு அர்த்தம்னு சொன்னாக்கா. இதெல்லாம் கீழே இருக்கிறவா சொல்லிவிடுவா, மனைவி சொல்லிவிடுவா, கூட இருக்கிற சிஷ்யால்னு பேர் வச்சுருக்கவெல்லாம் சொல்லிவிடுவா. அவர் வரைச்சே அந்த மோதிரம் போடுச்சு. ஐயோ இதெல்லாம் எதுக்கு சுவாமி எனக்கு, நான் அதுக்காக சொல்ல ராமன் கதையை நாம் சொல்கிறதுக்கே எவ்வளோ சீதாயா சரிதம் மகத்துன்னு சொல்லியிருக்கு, இதுக்கு ராமாயணம்னு பேர் இல்லை, இது சீதாயா சரிதம்னு சொல்லியிருக்கு, இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும், ஆகையால் நாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எதுவும் வேணான்னு அவர் சொல்லுவாளா, ஒரு அநாதரத்தையும் காமிப்பாளா, இல்லை இல்லை இது பண்ணி வந்த பிற்பாடு வாங்கன்னு சொல்ல முடியுமான்னா, இல்லை இல்லை இதற்காக தான் நான் பண்ணி வந்திருக்கேன்னு கொண்டு வந்து கொடுக்கச்சே இது வாங்கிக்கணுமா, இப்படி ஒரு பிரதாரணம் ஏமாத்து வேலை லோகத்தில் நடந்துருக்கு. இந்த இடத்துல அபிஜகந்த ஹேத கலேஹி அனங்குஷம் அதிராஜ்யம் மகாமஹஸ்துவா கதாம் பரிபாகா அப்படின்னா இது என்ன நினைச்சுட்டு இருக்க, இது கலிபுருஷனுடைய ராஜ்யம் பாயிடுச்சு, இங்கே இப்படிதான் ஏமாத்து வித்தையெல்லாம் நடக்கும். அது மாத்திரமில்ல மகாமோகசேவா தபசாம் பரிபாக்கா, மகாமோகன் பண்ணின தபஸ்னுடைய தபஸுக்கெல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் லோகத்துல எல்லாரும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, இதை தெரிஞ்சுக்கோ, இது இந்த தேசத்துல நடக்கிறதுன்னு தர்பன் அட்டகாசமா சொல்றானா, எல்லாரையும் தூஷணம் பண்றானா. இன்னொரு பெரிய விசேஷம் இங்க நடக்கிறது. என்னென்னலாம் நடக்கிறது தெரியுமா? பார்த்தால பார்த்தோம்னா இவாளுடைய அனுஷ்டானம் இருந்துருக்க ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கும். சூரியோதயத்துக்கு இருந்து உதய பிரஸ்தானம் பண்ணுவாளாம், தீர்த்தமாடிட்டு பெருசா தாரசோத்த பண்ணிட்டு யஜ்ஞோபவீதம் போட்டுண்டு ரெண்டு கையும் மேலே தூக்கிண்டு யாரோடையும் பேசாத அப்படி சூரியனையும் பார்த்துட்டு சூரியன் இருக்கிற பக்கமாக அபிமுகமாக இருந்துட்டு உதயத்துக்கு ஜபம் பண்ணுறது, 108 ஜபம் பண்ணுறது, 108 பண்ணுவாள் நிர்மதா உட்காண்டிருப்பாளோ வெசின் இருப்பாளோ என்ன பண்ணுவாளோ தெரியாது, அப்படி கையை தூக்கிட்டு ஒரு அபிநயம் பண்ணிட்டு இருப்பாளாம் அவ. இப்படி அது மாத்திரம் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு அவுபாசனம் பண்ணுற மாதிரி ஒரு இது அக்னிஹோத்திரம் பண்ணுற மாதிரி பண்ணுறது, நான் நித்திய அன்னவயசு தேவம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு தீபா விவித பூமிகா விஹித கஞ்சுகை வஞ்சதே. அங்கேருந்து ஒரு ஜோசியம் வருவான். அந்த ஜோசியம் என்ன சொல்லுவான், இவன் ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, யாரானா நித்யாக்னிஹோத்ரியாக யாரானா இருந்துருக்காள்னாக்கா அவளுக்கு கொண்டு போய் புடவை வேஷ்டி குடிச்சிட்டு வாங்கோ, உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியாக போயிடும்னுவான். யாரடா தேடுறதுன்னு பார்ப்பான். இப்படி வாசலில் வந்துட்டே இருக்கே ஒருத்தன் பார்த்தான்னாக்கா அப்படி ரெண்டு கையும் தூக்கிட்டு ஜப்பம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதுவும் வாசலில் தான் நின்றுட்டு ஜப்பம் பண்ணுவாள். இது பார்த்த உடனே கோ இவர் தான் பெரிய சுவாமி போல் இருக்கு, இவர் தான் நித்யாக்னிஹோத்ரி போல இருக்கு, இவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோன்ட்டு புடவை வெட்டிலாம் கொண்டு வந்து கொடுப்பாளாம். இதெல்லாம் வாங்கிட்டு வியாத கிதமைஹி இதம் விததத்த வித்தஞ்சகத் என்ன
இந்த லோகத்துல இருக்கிற இவாள்லாம் யாகம் பண்றவான், இவாள்லாம் பாராயணம் பண்றவான், இவாள்லாம் தான் உண்மையான யோகிகள், இவாள்லாம் தான் சன்னியாசிகள். இப்படி ஒரு வேஷம் ரெண்டு வேஷம் இல்லை, எத்தனையோ வேஷம். எந்த வேஷத்துல போட்டாக்கா காரியம் நடக்குமோ அந்த வேஷத்தை போட்டுக்கிறவாளாம் இவா. இப்படி இவால எல்லாத்தையும் பண்ணிட்டு ராத்திரியில என்ன பண்ணா, சுதந்திர வரவர்ணினி சுரத கேளி சௌத்ராமணி ரசாச்சித மனோபவம் ரகசி நிர்விசீட்சபாம். வேதத்துல சௌத்ராமணின்னு ஒரு பாகம் இருக்கு, ரொம்ப கஷ்டமான பாகம் அது. அது அது அந்த அந்த அதாவது எத்தனையோ சொல்லிச்சு ரெண்டாம் அஷ்டகத்துல சௌத்ராமணி ரொம்ப கவலை. அது சாதாரணமா சொல்றதுன்றது ரொம்ப நுற்றுவா இருந்தாதான் அந்த சௌத்ராமணி சொல்ல முடியும், அவ்வளவு கஷ்டமானது. இந்த விபரீத லட்சணையில இவர் இந்த இடத்துல எடுத்து போறே. இந்த சௌத்ராமணின்றதுக்கு அந்த இடத்துல சுராக்கிரகம்னு சொல்லிட்டு தள்ளு இது பண்றதுக்கு சொல்றது. சௌத்ராமணின்ற யாகத்துக்கு அந்த கல்லு வந்து விசேஷமா போன்றது, அது சுரைய உபயோகப்படுத்தணும் அந்த இடத்துல அந்த யாகத்துக்கு. அதை பத்தி சொல்ற பிரகரணம் அது. இவ என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானத்தெல்லாம் இந்த மாதிரி பெரிசா தபஸ்வி மாதிரி வேஷம் போட்டுட்டு சுதந்திர வரவர்ணிதி சுரத கேளி சௌத்ராமணி ரசாச்சித மனோபவம். சுதந்திர வரவர்ணிகி, சுதந்திர வரவர்ணினின்னாக்க அன்னன்னைக்கு யார் தனக்கு ஒருத்தன் கணவனாக இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவன் கணவனா இருந்துருவான். என்ன கணவன் மனைவிக்குள்ள பார்த்தோம்னா மனைவிக்கு ஒருத்தன் கணவனா இருந்தனாக்கா ஆமரணம், அவன் தான் கணவன், வேற ஒருத்தன் கணவனாக ஆக முடியாது. ஆனா இவ சுதந்திர அயல் நிச்சயம் ஒரு கணவன் இவளுக்கு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பெண், அவளோட கூட ஒரு சுரத்தை, பெண்ணோட கூட இருக்கக்கூடிய ஒரு சுகம், அதோட மாத்திரமில்ல நிறைய சுராபானமும் பண்ணிண்டு அந்த யாகத்துக்கு அந்த கள்ள புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிண்டு இதனால மன்மதனை ஆராதிச்சு ராத்திரியெல்லாம் இப்படி மன்மதனுடைய லீலையாக போயிட்டு இருக்குமா ராத்திரி மொத்தம். மத்தியானம் விடிஞ்சாக்க திவா விவித பூமிகா விகித கஞ்சு கைகி வஞ்சதே, இவெல்லாம் விவித கஞ்சு கைகி வஞ்சதே. ஒருத்தம் பெரிய தபஸ் பண்ற மாதிரி, ஒருத்தம் பெரிய யோகி மாதிரி, ஒருத்தம் பெரிய அக்னிஹோத்ரி மாதிரி, ஒருத்தம் பெரிய யாகசீலன், ஒரு பெரிய இதெல்லாம் அர்ச்சனைகள்லாம் பண்றவ மாதிரி எல்லாம் பல வேஷங்களை போட்டு இப்படி உலகம் மொத்தமே லோகம் மொத்தமே தமக்கு பணம் அளிக்கும்படியாக, தமக்கு பணம் வரும்படியாக நடக்கின்றன. இது எல்லாம் இதுதான் இப்ப லோகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆகையால இது இந்த இடத்துக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் எல்லாரும் என்ன சேர்ந்தவாதம், ஒன்னும் விசாரமே படையில. இப்படிப்பட்டவா இருக்கிற வரைக்கும் மகாமோகனுடைய ராஜ்யம் சம்பூர்ணமா நடந்துன்னு தான் இருக்கும், அதுல ஒன்றும் விசாரமே பட வேண்டாம் என்பதாக தர்ப்பம் ஒரு அட்டகாசமாக அகங்காரமாக ஒரு பெரிய வார்த்தைகளை சொல்றான். அத்திரச்சாமி மிளேச்சாபிஷ்டிதம் தேசம் அபரித்தியஜதாம் பகிராச்சரண மாத்திர சம்ரட்சித வர்ணாசிரம தர்மானாம் அனன்ய கதிகானாம் த்விஜானாம் அக்ரஹாராக. இங்கெல்லாம் சில அக்ரஹாரம் இருந்துருக்குன்னு இந்த சமயத்துல இடத்துல சுவாமி விபரீதமான விஷயத்த சொல்ற, ஆனா ஒரு நேர்மையான ஒரு விஷயம், பிராமணிகமான ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் நான். இங்க சௌத்ராமணின்னு ஒண்ணு சொன்னாரு. இங்க இந்த சௌத்ராமணின்றது வேதத்துல ரொம்ப கஷ்டமான பாகம்ன்றது. ஒரு சமயத்தில் என் திருத்தகப்பனாருக்கு ரொம்ப உடம்பு முடியாத இருந்த முடியாத இருக்கிறது சிங்கேரியில் எங்கள் அண்ணா பையன் இருக்கான், அவன் காத்தால ஃபோன் பண்ணுறான் தாத்தாக்கு, ஆத்துக்கு ஃபோன் பண்ணுறான்,
தாத்தா எப்படி இருக்கேன்னு கேட்குறேன். பரவாயில்ல, சாதாரணமாக இருக்கேன்னு சொன்னேன். நீ இப்போ என்ன பண்ணுற, படுத்துட்டு இருக்கிறா சொன்னேன். சரி, தாத்தாவோட என்னோட பேச முடியுமா, ஃபோன் கொடுக்குறியான்னு கேட்டான். ஃபோனை கொடுத்தேன். கொடுத்த பிற்பாடு அவர் அவனோட பேசின்ட்டுருக்கேன். பேசிச்சு அவன் கேட்குறான், நீர் என்ன பண்ணிட்டுருக்கேன் தாத்தா கேட்குறான். அவர் சொல்கிற, பட்டுண்டே பிரம்மஜம் சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னா, என்னால் உட்காந்து சொல்ல முடியல, தலை சுத்தல இருக்குது, பட்டுண்டே சொல்லின்னு இருக்கேன்ற. என்ன பிரம்மஜம் இன்னைக்குன்னு கேட்குறான். வேதத்தில் எந்த பாகம் இன்னைக்கு பிரம்மஜம்னு சொல் கேட்குறான். சௌத்ராமணி சொல்லின்னு இருக்கேன்டா அப்படின்ற தாத்தா. அதில் ஒரு பெரிய ஒரு இது இல்லாத ஒரு அனாயாசமாக சொல்வேன். இத்தனை திருநட்சத்திரத்தில் அதுலேயும் திருமேனி பாங்கில்லாத காலத்துலேயும் எவ்வளவு கான்சன்ட்ரேஷனோட சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை, ஒரு பாகத்தை எவ்வளவு அனாயாசமாக அவர் சொல்கிறாருனாக்க, அந்த வேதத்துக்காக எவ்வளவு பரிசிரமப்பட்டிருப்பேர், எவ்வளவு தடவை அதை சொல்லியிருப்பேர், என்ன பண்ணியிருப்பேன்றது இது பார்த்தா தெரியும். அப்படியே அவனுக்கு ஆச்சரியம், இப்படி படுத்துட்டே சொல்கிறாரா இத்தனை திருநட்சத்திரத்துலையா அப்படின்னு. இது அந்த இங்கே சொல்லச்சு முதல்ல சொன்னோமே, அசம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்துன்னு சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி சில பேர் பேசக்கூடாதவாளோட நம்ம பேசிட்டோம்னாக்கா, புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயே, பெரிய புண்ணியம் பண்ணுவோம், பெரிய மகான்களை நம்ம மனசா தியானம் பண்ணோம்னாக்கா அந்த பாப்பெல்லாம் போயிடும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த தேசிகனுடைய சீசக்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அர்த்தம் தெரியணுன்றதுக்காக தோசியங்களில் இந்த கால ரீதியில் அர்த்தங்களை சொல்கிறேன் நான். இது எதனா அபச்சாரம் ஆகிடுச்சுன்னா கூட எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துட்டுருக்கு. இந்த சீசக்தியில் இருக்கிற பிரகாரம் நம்ம அர்த்தம் சொல்லச்சு, யாரனா எதனா தப்பாக நினச்சிருந்தாள்னா என்ன பண்ணுறது, அபச்சாரமாக ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது பயமாக தான் இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் தேசிய சீசக்தியில் எப்படி சாச்சிருக்காரோ அதே மாதிரியே சொல்லணுன்றதுக்காக இங்கே விஜாபனம் பண்ணிட்டுருக்கேன். இப்படிப்பட்ட மகான்களை நாம் நினச்சிட்டோம்னாக்கா நிச்சயமாக அடியனுடைய வாக்கில் சொல்கிறதுல எதனா தப்பு இருந்ததுன்னா கூட அது எல்லாமே அந்த தப்பெல்லாம் அந்த மகான தியானம் பண்ணிக்கிறதுனால போயிடுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏய் வரதா, இன்னொரு விஷயம் இது போகணும். அவர் அத்திரசாமி லேசாதிஷ்டிதம் தேசம் பரித்தியகத்தான். இந்த பக்கத்தில் திரும்பி பார்க்குறேன், திரும்பி பார்த்தா ஒரு கிராமம் இருந்துருக்கான். அந்த கிராமத்தில் பகிராச்சரண மாத்திர சம்ரட்சித வர்ணாசிரம தர்மானாம் அனன்யகதிகானாம் த்விஜானாம் அக்ரஹாரஹா. இது பிராமணனுடைய அக்ரஹாரம். இது இது வெறும் மேலுக்கு தான் பகிராச்சரணம் தான் இருக்கே தவிர உண்மையில் யாரும் பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு கிராமம் இது. இப்படிப்பட்ட கிராமத்தில் நம்ம இருந்துருக்கோம்னு சொல்லி சொல்கிற இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இங்க ஏத்தே இந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன பண்றா, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், புதுசா ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு என்ன நடக்கிறதோ அத்தைதான் அவர் சொல்ற. சம்ஸ்காராக பரமுத்சவைக வபுஷா சந்தியா வினோதாவதி சாவித்ரி ஜனவாத ஜர்தரதனு சௌச்சம் நட பிராயிகம் யுத்தம் மோகமஹீபதே அபினுதே அபிமதே விஸ்வம் விபர்யஸ்யத காலஸ்யைக கலேரலேபக மதவ்யக்த க்ரமஹ ப்ரக்ரமஹ. ஒரு பிராமணனா இருக்கணும்னாக்க அவனுக்கு சம்ஸ்காரம் வேணும். உபநயனாதி சம்ஸ்காரம் அவனுக்கு கர்ப்பா பிராமணனுக்கு ஆரம்பிக்கத்திலேருந்து ஜாத கர்மா நாமகரணம் இந்த மாதிரி ஆரம்பித்து சவுளம் உபநயனம்னு சொல்லி எத்தனையோ சம்ஸ்காரங்கள், இத்தனை சம்ஸ்காரங்களும் தேவைப்படுறது. இத்தனை சம்ஸ்காரங்களோடு இருக்கவன் தான் பிராமணனாக ஆறான். ஆனால்
இங்க லோகத்துல எப்படி இருந்துருக்குன்னாக்க இங்க லோகத்துல எப்படி இருந்துருக்குன்னா சம்ஸ்காராக பரமுத்சவைக வபுஷா, இது ஒரு கோலாகலம் தான் சம்ஸ்காரம். மொத்தம் உபநயனம் பண்றேன்னு சொல்லுவான். இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்றதுக்கு இந்த உபநயன மந்திரம் எதையுமே சொல்ல மாட்டோம், காயத்ரி உபதேசம் பண்ணணும். இந்த காயத்ரி உபதேசம் பண்றதெல்லாம் பத்தி இவனுக்கு கனவே கணக்கு, அதை பத்தி எண்ணமே கிடையாது. இவனுக்கே காயத்ரி கேட்டானே, இவன் அப்பா இவன் எங்கேருந்து உபதேசம் பண்ண போறான், இவன் பிள்ளைக்கு எங்கேருந்து உபதேசம் பண்ண போறான். ஆனா இதுக்கு பெரிய பட்டாட்டோப்பமா பண்ணுவான். ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல உபநயனம் வச்சுப்பான், ஆபீஸ்ல இருக்குவான், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள்னு பார்த்துவானா 1000 பேர் வந்து சேர்ப்பான். அத்தனை பேருக்கும் சாப்பாடு, எக்ஸ்ட்ரா சாப்பாடு, அத்தனை பேரும் கவர் கொண்டு வந்து கொடுப்பான். அதெல்லாம் கவர் வாங்கிக்கிறதுக்கே தான் சரியா இருக்குமே தவிர இவனுக்கு மந்திரம் சொல்றதுக்கு சமயமே இருக்காதான். இதுதான் சொல்ற சம்ஸ்காராக பரம் உற்சவைக்க வபுஷம். இது வேற ஒண்ணும் இல்லை, இந்த சம்ஸ்காரம்ன்றது இது ஒரு உற்சவம். இது கல்யாணம் உபநயனத்துல ரொம்ப உபநயன மந்திரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான மந்திரங்கள். இது நித்தியம் அது உபநயனம் பண்றதுக்கு முன்ன அவ அப்பா அம்மா தெரிஞ்சுக்க வேண்டிய மந்திரம். இந்த குழந்தைய தேவதைகள்கிட்ட ஒப்படைக்கிறா, அந்த தேவதைகளிடத்துல பிரார்த்தனை பண்றா, இந்த குழந்தைக்கு மேத வரணும், இந்த குழந்தைக்கு பிரம்ம தேஜஸ் வரணும், இந்த குழந்தைக்கு எல்லா விதமான பலமும் வரணும், எல்லா விதமான ஐஸ்வர்யமும் வரணும்னு இந்த ஒவ்வொன்னத்தையும் ஒவ்வொரு தேவத்தையும் சொல்லி கூட்டு கூட்டு ஒன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், ஒன்னிடத்துல ஒப்படைக்கிறேன், ஒன்னிடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இவன் ஒப்படைக்கிறார். அந்த மந்திரம்லாம் யாரும் சொல்ல மாட்டா, வாத்தியார் சொல்றதுக்கு அப்புறம்தான் ஏற்பட்டது. இந்த காலத்து அதை பற்றி இவன் எப்ப சொல்லாத போறானோ அதையும் அவ சொல்றதும் நிறுத்திடுறான். போறண்டா ஏதோ போனல் போட்டா போறன்ற மாதிரி சொல்றதோ இல்லை அவளுக்கு தெரிஞ்சதும் அவ்வளவுதான் ஆயிட்டும். சம்ஸ்காராக பரம் உற்சவைக வபுஷா சந்தனா வினோத அவதி. இது சம்ஸ்காரம் இப்படி ஆயிடுச்சு. உபநயனான விபாவந்தனம் பண்ணணுமே, இது உபநயனத்துக்கு மாத்திரம் இல்ல கல்யாணத்துக்கும் அதே மாதிரி தான். கல்யாணத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு அம்சத்திலையும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. சத்தபதி பண்ற ஏகமிஷே விஷ்ணு ஸ்வான்வேது த்வே கோஜே விஷ்ணு ஸ்வான்வேது சொல்லி அந்த சத்தபதியில சொல்லி 7 வாட்டி காலை பிடிச்சிண்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறார். அப்போ முதல் சொல்லச்சே, உனக்கு பெரிய க்ஷேமம் உண்டாகட்டும், இதுக்காக உன்ன பெருமாள் விஷ்ணு பின்தொடரட்டும், உனக்கு பசி இல்லாத ஒரு நிலை இருக்கட்டும், அதுக்காக நமக்கு பெருமாள் நம்மளை பின்தொடரட்டும் என்று ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி மந்திரத்தை சொல்லி சொல்லி பண்றார். இதெல்லாம் யார் பார்க்கறார்? சரி, ஏதோ மெட்டி போட்டாச்சா, மோதிரம் போட்டாச்சா, கை குலுக்கியாச்சா, தீந்து போச்சு, இதுதான் பார்க்கறது. இதெல்லாம் சம்ஸ்காராக பரமுற்சவைக்கவபுஷா சந்தியா வினோதாவதி. சந்தியாவந்தனம் பண்ணணும்ன்றது பிராமணனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தியாஹீனா சர்வ கர்மசு அனர்ஹா. சந்தியாவந்தனம் பண்ணலன்னாக்க அவன் எந்த கர்மாவுக்கும் யோக்கியத்தையே கிடையாது அவனுக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னாக்க இந்த சந்தியாவந்தனம் பண்றதே ஒரு வினோதமா இருந்துட்டு இருக்கான். இன்னொரு விஷயம், சாவித்ரி ஜனவாத ஜர்ஜரதனு சௌச்சம் நடப்பிராயிகம். காயத்ரி பண்றோம், காயத்ரி 10 காயத்ரி பண்ணா பண்ணு, 108 காயத்ரி பண்ணா பண்ணு, 28 காயத்ரி பண்ணா பண்ணு, ஏதோ காயத்ரி பண்றோம். இந்த காயத்ரி பண்ணச்சு யாரோடையும் பேசக்கூடாது, வாங் நியமத்தோட பண்ணணும் காயத்ரி பண்ணச்சு. அப்பதான் எவ்வளவு ஒம்பளப்புண்டோ மொத்த ஒம்பளப்பும் பண்றதான். சாவித்ரி ஜனவாத ஜர்ஜரதனு, அந்த சாவித்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா ஜனவாத ஜர்ஜரதனு அப்படின்னா அந்த ஜனங்களோடு பேசிக்கொண்டு நடுவில் நடுவில் அந்த சாவித்திரிய காயத்ரிய பண்றது, இதுதான் ஒரு விஷயமாக இருந்திருக்கு. சௌச்சம் நடப்பிராயிகம் ஆச்சாரம்ன்றது இருக்க, அது இதுக்கு மேல பெரிய ஏமாத்தல். யாரானா பார்த்தா 2 வேளை தீர்த்தா மாறுறது, யாரும் இல்லைன்னா கார்த்தால கூட குளிக்கிறது கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கு, ஒருத்தர் பார்த்தா கை பிரமாதமா கையெலம்புறது, கையை தூக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறது.
இன்னொன்னு எடுத்தோம்னாக்க யாரும் பார்க்கலன்னா லபக்கு லபக்குன்னு எடுத்து சாப்பிட்டு வரும். இப்படிதான் இது ஆச்சாரம்ன்றது இருக்க. சௌச்சம் நட பிராயிகம் மோகமதே மகிபதே அபிமதே விஸ்வம் விபரியஸ்யதா. இதெல்லாம் தான் நம்ம ராஜா மகாமோகனுக்கு ரொம்ப பிரீத்தியமான ஒரு விஷயம். அந்த மகாமோகனுடைய கட்டளை லோகம் மொத்தம் பரவி, அது தேசிகன் காலத்திலேயே பரவி இருந்ததுன்னா இப்ப கேட்கணுமா? யுத்தம் மோக மகிபதே அபிமதே விஸ்வம் விபரியஸ்யதா காலசேக கலேஹி லேபகமதம் வியக்த க்ரமஹ ப்ரக்ரமஹ. இந்த கலியில அலேபக மதம் என்ன கர்மா பண்ணாலும் ஆத்மாவில் அது ஒன்றும் ஒட்டாதுன்னு சொல்கிறான் இருக்கான் பாருங்கோ. அதுதான் அலேபக மதம். நாம் செய்கிற செயல்லாம் எதுவுமே ஆத்மாவில் ஒட்டாதுன்றது. இவா எல்லாம் விபரீதமான செயல்லாம் செஞ்சுக்க வேண்டியது, செஞ்சுட்டு ஆத்மாவில் எதுவும் ஒட்டலை, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆகையால் எனக்கு ஒன்று நான் என்ன தப்பு காரியம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிக்கிறது. இப்படி அலேபக மதத்தினுடைய பிரக்கிரமமாக இருந்துருக்கு. இதுதான் எல்லாம் நாட்டியமாடுறவளாக இருந்துருக்க. இப்படி அகோனு கல் அயமபி மகான் அத்த தர்மக்கிரமகான். இதுதான் இந்த ஊரில் விசேஷமான தர்மக்கிரமமாக இருந்துருக்கு. இதில் வேற என்ன வேணும் அப்படின்னா, தருணாகிருதய குஜேஷு கிருஷ்ணா தயி மேதம் பதய கஜேஷு கிருஷ்ணா தயி மேதம் பதய சகைவ சாத்தியம் இதரேதர தெய்வதம் பஜந்தே மதனோபஜ்ஞமஜஸ்ரமக்னிஹோத்ரம். இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற, இந்த காலத்துல இந்த தேசத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா? சாஸ்திரத்துல சொல்லிருக்கு அக்னிஹோத்திரம் பண்றதுன்னு சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு ஒரு கால விசேஷம். யாரோ அக்னியாதானம் பண்ணணும்னாக்க ஜாத புத்திரா கிருஷ்ண கேசா அக்னீன் தலைமுடி நரைக்காமல் யுவாவா இருக்கணும், குழந்தையும் பிறந்தவனாக இருக்கணும். இப்படி இருக்கிறவன் அக்னியாதானம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. தருணா கிருதயா கச்சேஷு கிருஷ்ணா ஐமே தம்பதயா சைவ சாத்தியம். இந்த அக்னிஹோத்திரம் பண்றவாடெல்லாம் தம்பதயா தம்பதி ஒத்தராக பண்ண முடியாது, புருஷன் மாத்திரமும் பண்ண முடியாது, பெண் மாத்திரம் பண்ண முடியாது. அந்த தம்பத்தியோ சகாதிகாரம் யாகத்தில் வரைச்சே ரெண்டு பேருக்குமா சேர்ந்து தான் அதிகாரம் இருந்துருக்கு. இப்படிப்பட்ட வைதிகாக்னியை வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி வைதிகாக்னியை ஒரு ஆதானம் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி இருந்துருக்கு. இப்படி அக்னியாதானம் பண்ணிட்டு அதில் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு, இந்த அக்னிஹோத்திரம் பண்ணச்சே நல்லா பழப்பழான்னு வேட்டி உடுத்திக்கணும். அழுக்கு வேஷ்டிலாம் உடுத்திக்கூடாது. அந்த பட்டு வேஷ்டி அந்த மாதிரி வாசனங்கள்ல உடுத்திட்டு அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு இருக்கு. பெருமாள் திருவாரம் அச்சக்காலா இருந்துருக்கிறவா கூட அவெல்லாம் நல்ல ஒரு அந்த பெருமாள் கைங்கரியம் பண்றதுனால நல்ல வேஷ்டியா நல்ல உடுத்திட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா இதுவா சுத்தமா போகணும். அந்த மாதிரி இவாளுக்கும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணுறவாளாக இருந்தாள்னாக்க நல்ல வேஷ்டியெல்லாம் உடுத்திக்கணும், சின்ன வயசுக்காராளாக இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இவா இன்னொரு அக்னிஹோத்திரம் பண்ணுறாளாம் இவாள்லாம். அங்கெல்லாம் ஒரே தேவதையாக இப்போ அக்னிஹோத்திரத்தில் பார்த்தோம்னாக்க எத்தனையோ தேவதைகள் பல பேருக்கு அக்னேய சுவாகா சமாய சுவாகான்னு சொல்லிட்டு பல தேவதைகளுக்கு ஆபத்தியெல்லாம் நாம் கொடுத்துட்டுருக்கோம். இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற இந்த யுவாக்கள்லாம் கூட இவா கூட ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணுறா. என்ன அக்னிஹோத்திரம் பண்ணுறா தெரியுமாண்ணா? இவெல்லாம் மதனாக்னிஹோத்திரம் பண்ணுறாளாம், காமாக்னிஹோத்திரம் பண்ணுறாளாம். இந்த காமாக்னிஹோத்திரம் பண்ணச்சே இதரே தர தெய்வத்தம் பஜந்தே மதனோபஜ்ஞமஜஸ்ரம் அக்னிஹோத்திரம் அப்படின்னா, இது இவா பண்ணுற அக்னிஹோத்திரம் மதனோபஜம் அக்னிஹோத்திரம். இது காமன்
நாள ஏற்பட்டது. இவாளும் இளம் வயதுல இருக்கிறவா, கருநிறமான ஒரு முடிய உடையவாளாக இருந்திருக்கிற இந்த தம்பதிகள். இந்த அக்னிஹோத்திரத்துல தேவதை யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, ஒத்தருக்கு ஒத்தர் தேவதை. இந்த யுவாவா இருந்திருக்கும் யுவதிக்கு உத்தேசமாக செயல்களை செய்யறான். யுவதியா இருக்கிறவோ இந்த யுவாக்காக உண்டான செயல்களை செய்யறாளாம். இப்படிதான் இவா பண்றா, வேற ஒன்றும் பண்ணல. இது காமன் காட்டிய அக்னிஹோத்திரமாக இருந்துருக்கு. இதுல போய் அக்னிஹோத்திரம், இப்படிப்பட்ட அக்னிஹோத்திரத்தை இவாள்லாம் பண்ணிட்டு இருக்கா லோகத்துல. இந்த அக்னிஹோத்திரம் தான் லோகத்துல நடக்கிறதே தவிர வேற ஒன்றும் நடக்கல. இதுதான் மகாமோகனுடைய ராஜ்யத்துல மகாமோகன் ரொம்பவும் விரும்பி நடக்க செய்வது, அதுதான் இப்ப நடக்கிறதுன்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அட்டகாசமா குதிச்சுட்டு இருக்கானா. இன்னொரு ஒரு விஷயம் நடக்கிறது பாரு, அதுவும் ரொம்ப ஆச்சரியம். பட்டித்தொட்டிலாம் வேதாத்தியன சப்தம் கேட்கலாம். என்ன ஆச்சரியம் பத்தியா, இவ்வளவு பெரிய விஷயமா, எல்லாரும் அத்தியனம் பண்றாளா இங்க அப்படின்னு. அந்த தெரு தெரு குட்டி குட்டி தெருவுலாம் கூட வேற பாராயணம் பண்றானா. அடுத்த விஷயம் சொல்ற, இந்த லோகத்துல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்ற. பிரதி வீதிகம் ஆசிரியந்த ஏதே குஹனா சூக்திமயம் குசீத விருத்திம் அப்படின்ற. அதாவது ஒவ்வொரு தெருவுலையும் இந்த இடத்துல வேதாத்தியனம் சொல்லி கொடுக்குற மாதிரி வேதம் சொல்லிக்கிறதா பாராயணம் செய்யறதுன்னு புரிகிறது. இந்த வேதாத்தியனம் சொல்லி கொடுக்கணும்னாக்கா அந்த சொல்லி கொடுக்கனுடைய சொல்லி யாருக்கு சொல்லி கொடுக்குறோமோ அவனுடைய தரத்தை பரீட்சிக்கணும். அவன் உபநயனம் ஆனவனா, அவன் பிராமணன் தானா, அவனுக்கு அவன் சந்தியாவனெல்லாம் பண்றானா, இப்படிப்பட்ட நிஷ்டையோட இருந்துட்டு இருக்கானான்னு பரீட்சை பண்ணிட்டு தான் அவனுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கணும். ஆனா அபரீட்சித சிஷ்யம் மத்திய சர்வே சுகவதே பிரம்ம பட்டந்தி சுத்த வேதாக. அந்த சிஷ்யனை பத்தி பரீட்சிக்காமல் ஏதோ மேல் வேஷமாக ஒரு கிளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்தா அந்த கிளி என்ன பண்ணும்? ஒரு ஒருத்தனுக்கு நாம வேதாத்தியன்னு சொல்லி வச்சோம்னாக்கா இதை துர்விநியோகம் பண்ணாத இருப்பானான்றதை முன்ன பார்க்கணும். கிளி என்ன பண்ணும்? யார் வந்தாலும் யார் வராட்டாலும் எந்த சமயத்திலையும் இந்த சமயம் அந்த சமயம்னு இல்லாத எல்லா சமயத்திலையும் அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை அது பாட்டுக்கு அது சொல்லிட்டு இருக்கும், கிளி சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த சிஷ்யன் என்ன பண்றான்னா இவன் தனக்கு தோணினத்திலாம் தான் என்ன கத்துண்டானோ கத்துண்டத்தெல்லாம் எங்க சொல்லலாம் எங்க சொல்லக்கூடாது, யாருக்கு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு சொல்லி கொடுக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி கூட நினைக்காமல் அவன் பாட்டுக்கு அவன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதோடு இல்லாத இவன் என்ன பண்றான், பிரதிவீதிக மாஸ்ரயம் தயேதே குஹனா சூக்திமயம் குசீத விருத்திம் என்பதாக சொல்ற. அதாவது இந்த சுத்த வேஷம் போட்டு தான் ரொம்ப பரமசுத்தனாக ரொம்ப ரொம்ப பரமசுத்தனாக இருந்துட்டு வேதாத்தியனெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பெரிய ஆச்சாரிய நாட்டம் நினைச்சிட்டு வெளியில வேஷம் போட்டுண்டு, ஆனா இவன் பண்ற வேலை என்னன்னா அன்னன்னைக்கு உண்டான சாப்பாட்டுக்காக பண்ற ஒரு காரியம், வேதத்தை விற்கிறது. இது குசீத விருத்தி, தைனந்தினிக்கு விற்க. இது மூளைக்கு மூலம் நான் ஒரு பாடசாலை வைக்கிறேன் என்ன சொல்லி இந்த மாதிரி சொல்லி வைக்கிறதுன்றத ஒரு காரியத்தை இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது கலியினுடைய கோலாகலம், மகாமோகனுடைய ராஜ்யம் இந்த இடத்துலலாம் இப்படி எல்லாம் நடந்துருக்கு என்பதாக இந்த இடத்துல சொல்ற. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம எடுத்துக்கூடாது. எத்தனையோ பேர் ரொம்ப ஒரு பக்தி சிரத்தையோட வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறவாள்லாம் இருந்துருக்கா, இன்னைக்கும் இருந்துருக்கா, இத்தனை நாளும் சொல்லி கொடுத்தவாள்லாம் இருந்துருக்கா. ஆனால் லோகத்தில் அதிகமாக இந்த மாதிரி ஆயுடுறான்றத தெரியப்படுத்துறதுக்காக நமக்கு தெரிவிக்கிறார். அதோட வேதாத்தியனம் சொல்லி கொடுக்கறதுன்றது ரொம்ப விசேஷம்.
அதில் போய் பணம் வாங்கிட்டு சொல்லிக்க கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது, பணம் வாங்கிட்டு சொல்லிக்க கூடாதுன்றதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக சுவாமி இதை நமக்கு இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாரே தவிர, சுட்டி காமிக்கிறாரே தவிர இங்கே தோஷம் சொல்றதுக்காக வரல. ஆகையால் இன்றைய தினத்தினுடைய உபன்யாசத்தில் பார்த்தோம்னாக்க அடே இதானா அபச்சாரப்பட்ட மாதிரி இருந்ததுன்னாக்க அது வந்து உண்மையில் அபச்சாரப்படணுன்ற எண்ணத்தில் பண்ணதில்லை. மகாமனஸ்களாக இருந்துட்டு ஆச்சாரசீலாக இருந்துருக்கிறவாளுக்கும் வேதாத்தியனங்களையும் வேதாந்தங்களையும் சொல்லி கொடுக்குறவாளுக்கெல்லாம் என்னுடைய சகஸ்திர கோட்டி பிரணாமங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் விபரீத விருத்தியாக நடத்திண்டு லோகத்தில் வஞ்சனை பண்ணுறவாளாக இருந்துருக்காளோ, யாரெல்லாம் இப்படி லோகத்தில் இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு பேதமையை தனக்கு அனுகுணமாக ஆக்கின்ற தாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பதாக தான் ஒரு வைதிக வேஷம் போட்டுண்டு உபன்யாச வேஷம் போட்டுண்டு நடந்துகிறாளோ அவள் விஷயத்துல தான் இந்த வார்த்தையே தவிர பரமார்த்தமாக நடந்துகிறவாள் விஷயத்தில் இந்த வார்த்தை இல்லை. பரமார்த்தமாக நடக்கிறவா எத்தனைக்கும் இன்னைக்கும் எத்தனையோ பேர் இருக்கா, அவளுடைய அனுகிரகமோ ஆச்சாரிய அனுகிரகமோ எம்பெருமானுடைய அனுகிரகமும் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.